நான் உங்கள் சம்பத் குமார். எப்பவுமே வீடியோவில் ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், அல்லது யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க, அதை நம்ம வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி அதே மாதிரி அன்அக்கம்பனைட் மைனர், அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் நம்ம பேச போகிறோம். அன்அக்கம்பனைட் மைனர் அப்படின்றது ஒரு ஏர்லைனில் யார் அவங்க, ஏர்போர்ட்டில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். ஃபேமிலியாக போவாங்க, வயசானவங்க போவாங்க, யங்ஸ்டர்ஸ் போவாங்க. அப்போ இந்த அன்அக்கம்பனைட் மைனர் அப்படின்றவங்க யார், அதாவது 6 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு குழந்தை, அது பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், 6 வயசு தாண்டினவங்க, அந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும், சப்போஸ் அவங்க தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க, அப்பா அம்மா கூட இல்லை, யாரும் கார்டியன் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னும் போது ஏர்லைனை சக்சப் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் அன்அக்கம்பனைட் மைனர்னு சொல்லுவோம். ஸோ யாருமே அக்கம்பனைட் பண்ணல, அதனால் அன்அக்கம்பனைட் மைனர்னு சொல்கிறோம். 18 இயர்ஸ் வரைக்குமே அவங்க மைனர் தான், பட் 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு சில டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்க்காக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சப்போஸ் 12லேருந்து ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் போனால் அவங்கள நம்ம யங் பேசஞ்சர்னு சொல்லுவோம். ஸோ தோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறையவே உலகம் தெரியுது, தனியாகவே ட்ராவல் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை சார் என் குழந்தை தனியாக போகிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால், சேம் டாக்குமெண்டேஷன்ஸ், அதாவது அன்அக்கம்பனைட் மைனர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, ஒரு பேரண்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க, டிக்கெட் கொடுத்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு குழந்தை கையில் கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபார்மில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறாங்க, பேரண்ட் பேர், அதே மாதிரி எந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க, எந்த சீட்டில் உட்காடுறாங்க, அங்கே யார் ரிசீவ் பண்ணுவா, இது என்னோடய வில்லிங்னஸ் தான், இண்டெமினிட்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க, எங்களோட வில்லிங்னஸில் தான் நான் குழந்தைய அனுப்புகிறேன்றது, எல்லா டீட்டெயிலுமே ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபில் பண்ணிப்பாங்க. பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற டிபார்ச்சர் ஏர்போர்ட், அதாவது சென்னையிலேருந்து டெல்லி போகிறாங்க அப்படின்னா சென்னையிலேயே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லிடுவாங்க. அப்போது இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு போர்டிங் கேட்லேருந்து ஏர்க்ராஃப்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கேபின் க்ரூ கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ கேபின் க்ரூ கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் அங்கேருந்து போகக்கூடாது, பேரண்ட்ஸ் அங்கே தான் இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட்டில் 4 கார்பன் காப்பி இருக்கும், அதில் 1 காப்பி நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, நல்லபடியாக ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ அந்த 4 காப்பியில் 1 காப்பி வந்து நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கணும், ஆனால் கேபின் க்ரூ கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சதுக்கப்புறமா தான் வந்து அந்த காப்பியை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும். சப்போஸ் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸை தேட முடியாது, அது வரைக்கும் அந்த குழந்தைய நம்ம வச்சுக்க முடியாது, அதனால் கேபின் க்ரூ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம 2 காப்பி கொண்டு வந்துடுவோம், அதில் 1 காப்பி பேரண்ட்டுக்கு 1 காப்பி டிபார்ச்சர் காப்பி, நம்ம அதை ஃபைல் பண்ணுவோம். ஸோ கேபின் க்ரூ என்ன பண்ணுவாங்க, எஸ் ஐ ரிசீவ்ட் ஸோ அண்ட் ஸோ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு 2 காப்பி கொண்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெல்லி போன உடனே அங்கே டெல்லியில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே அரைவல் ஸ்டாஃப் இருப்பாங்க, அந்த அரைவல் ஸ்டாஃப் கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட்டு, அவங்க 1 காப்பி வாயேஜ் ரிப்போர்ட்டுன்னு அவங்க ஃபைல் பண்ணுவாங்க கேபின் க்ரூ, அதாவது இன் ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா. அதுக்கப்புறமா அரைவல் ஸ்டாஃப் என்ன பண்ணணும், டெல்லி ஏர்போர்ட்டில் அரைவலில் வந்த உடனே அந்த குழந்தைய யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேரண்ட்டு யார் பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட டீட்டெயில்ஸ், அதெல்லாமே தான் நம்ம அதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், வேறு யாருன்னா தெரிஞ்சவங்க வந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக ட்ரை பண்ணும், அதை நம்பி நம்ம அவங்கள விட முடியாது. அதே மாதிரி சர்ட்டன் கேசஸ் இருக்குது, ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கும், ஏதாச்சும் ஒரு அது இந்த வீடியோவில் வேணாம், அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி. இது என்னென்னா, இப்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து தவறான நபர்கிட்ட ஒரு குழந்தைய ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் கெட்ட பேர் ஏர்லைனுக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி ஒரு சில சர்ட்டன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது இந்த அன்அக்கம்பனைட் மைனரில் ஹேண்டில் பண்ணுறதுல. ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் தான், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அவங்கள கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்போது அவங்கக்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அது ஃபீமேல் ஸ்டாஃப் பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏர்க்ராஃப்டில் சீட் அவங்களுக்கு அசைன் பண்ணும்போது கூட பக்கத்தில் ஃபீமேல் பேசஞ்சர் பக்கத்தில் தான் உட்கார வைக்கணும், அது மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட் ரோவில் அந்த குழந்தைய உட்கார வைக்கக்கூடாது, தனியாக போகிற குழந்தைய. அதே மாதிரி உள்ள விமானத்துக்குள்ளே இருக்கிற விமான பணிப்பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கண் பார்வையில் இருக்கிற மாதிரி சீட்ஸ் தான் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அலோகேட் பண்ணணும்.
அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அன்அக்கம்பனைட் மைனர்னு சொன்னாலே நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்டில் இதென்னா பேசஞ்சர் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க ஏர்லைனில் ஜென்ரலாகவே, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சின்ஸ் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு அப்பர் செஜ்மெண்ட் கிளாஸில் இருக்கிறவங்க பிள்ளைங்க வந்து தாத்தா வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன், தாத்தா வீடு லண்டனில் இருக்குது, இங்கே யூரோப்பில் எங்கேயோ இருக்குது, இல்லை நான் டெல்லி பாம்பே அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் பயம் இல்லாமல் அனுப்பி வைப்பாங்க. காரணம் ஏர்லைனர்ஸ். ஸோ இப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்னது வெறும் 60% தான், இதில் நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.